செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் பங்கு தந்தை தலைமையில் வழிபாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தவர்களில் 130 பேரின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெரும்பாலான போலீசார் மற்றும் இராணுவத்தினர் குறித்த தேவாலய பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். தேவாலய வளாகத்தின் வழியே நிகழ்வுக்கும் தடை விதித்திருந்தனர். எனினும் தடையினை மீறி பொதுமக்கள் அங்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதேவேளை வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் வேட்பாளருமான எம்கே சிவாஜிலிங்கம் நிகழ்வில் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரி மானிப்பாய் போலீசார் மல்லாகம் நீதிமன்றின் முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்த நிலையில் சிவாஜிலிங்கமும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்திரிகா ஆட்சியின் கீழ் கடந்த 1995 ஜூலை மாதம் 9 திகதி அன்று நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் பலியாகியிருந்தனர். அன்று அதிகாலை வலிகாமம் நோக்கி எறிகணை மற்றும் விமான தாக்குதல்களின் உதவியுடன் இராணுவத்தினர் முன்னேறிப்பாய்தல் எனும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது தொடர் எறிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்தனர். அவர்களே அன்றைய விமான தாக்குதலில் உயிரிழந்திருந்தனர்.